ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தட்டு இட்லி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இட்லி டிஷ் இது. நல்ல ஒரு பெரிய சைஸ் இட்லி, நல்ல மெத்து மெத்துன்னு சாஃப்டாக, அதில் நல்ல நெய்யும் இட்லி மிளகாய் பொடியும் தூவி விட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா அந்த இட்லி மிளகாய் பொடி போட்டு விட்டு நல்லா சட்னி சாம்பாரோட தொட்டு சாப்பிடணும். சுட சுட இந்த இட்லி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி பெங்களூர் ட்ராவல் பண்ணும்போது இந்த பிடுதிங்கிற ஏரியாவில் இந்த தட்டு இட்லி ரொம்ப ஒரு ஃபேமிலியரான டிஷ்ஷுங்க. அதை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதை ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு அரைக்கிற மெத்தட் ஈஸியாக இருக்கும், அதே சமயம் இட்லி நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இட்லி டிஷ் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி செய்யும் போது கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பர்டிகுலர்லி ரொம்ப பிடிக்கும். நல்லா அதை அழகாக கட் பண்ணி பரிமாறுனா. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மாவு அரைக்க அரிசி உளுந்து ஊற வச்சிடலாம். இங்கே ஒரு பவுலில் இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். பார்பாயில்டு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். இட்லி புழுங்கல் அரிசி 2 டம்ளர் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட இது 500 கிராம் இட்லி ரைஸ். நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு உரத்தால் இது வந்து 100 கிராம், அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டுமே முழு உளுந்தம்பருப்பு உருட்டுளுந்து போட்டாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கங்க. தனித்தனியாக ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நல்ல ஃப்ளாட்டர்னடு ரைஸ், அவள் வந்து ஒரு 50 கிராம் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாம் நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்து வெந்தயம் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா 1-3 வாட்டி கழுவியாச்சுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். 1-4 மணி நேரம் ஊறட்டும். ஸோ தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு மேலே நம்ம அந்த அவள் வந்து வச்சு விட்டுறலாம். சும்மா இப்போ கழுவ வேண்டாம், ஊற வைக்க வேண்டாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி உளுந்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம கிரைண்டரில் போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டுமே இந்த அவளை நல்லா கழுவி ஊற வச்சிடலாங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது கெட்டி அவள், அதனால நான் 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அவளை நல்லா கழுவி ஊற வச்சுட்டா அதுவும் நல்லா ரெடியாக இருக்குது. நான் இங்கே கிரைண்டரில் சேர்த்து மாவு அரைச்சிக்கிறேன். நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஃபஸ்ட்டு நான் அரிசி உளுந்து போட்டு விட்டு 2-3 நிமிஷம் அது அரைப்பட்டதுக்கு அப்புறமா அவள் சேர்த்து அரைச்சிடலாங்க. மிக்சிலேன்னா எல்லாமே ஒன்றா போட்டே அரைச்சிடுங்க. எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து ஊற வச்சு ஒன்றா தான் அரைக்கிறோம். இது ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ அரைக்கும் போது உப்பு சேர்த்து விட்டுடலாம். ஒரு உப்பு சேர்த்து 30 செகண்ட் அப்படியே ஓட்டி விட்டு எடுத்துட்டோம்னா உப்பு நல்லா கலந்துடும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு, மாவு அரைச்சி எடுத்தாச்சு. மாவு பாருங்கள் நல்லா இப்படி நைஸாக அரைச்சிக்கணும். ஸோ கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சிட்டு நம்ம மாவு ரெடி. இதை புளிக்க வைக்கணும், ஒரு 7-8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். ஸோ ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்லி ஊற்றும் போது நல்லா இட்லி நல்லா பர்ஃபெக்டாக பஞ்சு போல் வந்துடும். பாருங்கள், நல்ல ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல மாவு நல்லா பர்ஃபெக்டாக புளிச்சு நிற்குது. நல்ல மாவு ரைஸ் ஆகிருக்குது, நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதை நம்ம கலந்து விட்டுறலாம். மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நம்ம இட்லிக்கு எப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்குமோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க, மாவு நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இப்போ தட்டு இட்லி செய்கிறக்கான அந்த பிளேட்டுகளில் ஒவ்வொரு ட்ராப் எண்ணெய் விட்டு தடவி விட்டுக்கிறேன். தட்டு இட்லி செய்கிறக்குன்னு இந்த மாதிரி ஸ்பெஷல் பிளேட்ஸும் ஸ்டாண்டும் வந்து அவைலபிள் இருக்குது. அமேசான்லேயும் அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ தட்டு இட்லி பிளேட்ஸில் எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவியாச்சு. இங்கே ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்கிறக்கு வச்சுருக்கிறேன். எப்பவும் இப்படி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாதான் இட்லி நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வரும். இப்போ தட்டு இட்லி தட்டுகளில் நம்ம இட்லி மாவை ஊற்றி விட்டுறலாம். எல்லாம் ஊற்றியாச்சு, அந்த ஸ்டாண்டில் அழகாக அடுக்கி விட்டுறலாம். இப்போ எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு விட்டுறலாங்க. நல்லா பாய்லிங் வாட்டரோட ரெடியாக இருக்கிற இட்லி பாத்திரத்துக்குள்ளே இந்த ஸ்டாண்டை வச்சு விட்டுறலாம். 10 நிமிஷம் வெந்து வரட்டும். நல்லா இட்லி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வெந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா ஒட்டாமல் வருது. அவ்வளோதான், இட்லி நம்மளுக்கு அழகாக வெந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டாண்டை வெளியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ளஃபியாக இட்லி நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா சுற்றிலையும் எடுத்து விட்டுட்டு அழகாக நம்ம தட்டை திருப்பி போட்டால் நல்லா சூப்பராக ஒட்டாமல் அழகாக நம்மளுக்கு இட்லி வந்துடுங்க.
அவ்வளோதாங்க, நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக அருமையான தட்டு இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நல்ல நெய்யை தடவி விட்டு, நல்ல இட்லி பொடியை தூவி விட்டு, மேலால் இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுட சுட இட்லிக்கு இந்த கொஞ்சம் காரசாரமான இட்லி பொடி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இட்லி பொடி வச்சுக்கிட்டு கூடவே சட்னி சாம்பாரும் நல்லா தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல சூடான இந்த சாஃப்டான இட்லி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த தட்டு இட்லிக்கு தேங்காய் சட்னி செஞ்சேன். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் இந்த தட்டு இட்லிக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இட்லி டிஷ் இது. அதுவும் அரிசி உளுந்தம்பருப்பு வந்தால் எல்லாம் இதே ரேஷியோவில் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செய்யும் போது இட்லி நல்ல சாஃப்டாக இருக்கும். நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குங்க. எல்லாமே இங்கே ஒன்றா சேர்த்து தான் அரைச்சோம். பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.